வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருக்கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்தால் பணி கொடுத்துருங்க, அப்படி விலைக்கன் கொடுத்துருங்க. வா நிகழ்ச்சி போகலாம். இன்றைய தலைப்பு அருமையான தெரிவி கொடுத்துருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை சுபகாரியங்கள் செய்யலாமான்னு ஒரு கேள்வி கொடுத்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை சுபகாரியங்கள் செய்யலாமா சார்? அன்றைக்கி தான் சார் லீவு, சார் எல்லாம் வருவாங்க சார், கொடுத்த முறையெல்லாம் திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சேர் நல்லது சொல்கிறாங்க. சில பேர் ஞாயிற்றுக்கு செல்ல செய்யக்கூடாதுங்கிற ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய கருத்துக்களை கேட்பாங்க, நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக நாள் செய்கிறது நல்லதும் செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க, கோல் செய்கிறது கொடுப்போம் செய்ய மாட்டான்னு சொல்லுவாங்க. எந்த கிழமையில் எந்த நட்சத்திரம் திதி சேர்ந்து வந்தால் நல்ல கருத்தை வைக்கலாம் ஒரு முன்னோர் சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை சுபாரணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வழியெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம், தவறில்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் அஸ்த நட்சத்திரமும் பஞ்சமி சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடாதான். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையோட அஸ்த நட்சத்திரமும் பஞ்சமி சேர்ந்து வர அன்னைக்கு சுபாரணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை மிருகஷீரிடம் சஷ்டி சேர்ந்து வர அன்னைக்கும் சுபாரணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை அஸ்வி நட்சத்திரம் சப்தமி சேர்ற அன்னைக்கும் சுபாரணம் செய்யக்கூடாதான். புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் அஷ்டமி சேர்ற அன்னைக்கும் சுபாரணம் செய்யக்கூடாதான். வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரமும் நவமி சேர்ந்து வர அன்னைக்கு சுபாரணம் செய்யக்கூடாதான் பார்த்துக்கிடுங்க. வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரமும் தசமையும் கூட்டி வரக்கூட நாளில் சுபகாரியம் பண்ணக்கூடாதான். சனிக்கிழமை ரோஹி நட்சத்திரமும் ஏகாசி சேர்ந்து வரக்கூட நாட்களில் சுபகாரியம் தவறு நல்லதுங்கிறாங்க, பார்த்துக்குங்க. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஞாயிறு கஸ்தம் பஞ்சமி குறிச்சிக்கிடுங்க, திங்கள் மிருகசீர்ஷம் சஷ்டி, செவ்வாய் அஸ்வினி சப்தமி, புதன் அனுஷம் அஷ்டமி, வியாழன் பூசம் நவமி, வெள்ளி ரேவதி தசமி, சனி ரோஹிணி ஏகாசி நாட்களில் மட்டும் சுபகாரியம் தவிர்ப்பது நல்லது. பொதுவாக ஆன்டிகிரம் தாராளம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிழமை திதி சேர்ந்து வராமல் பார்த்துங்க, நட்சத்திரம் வராமல் பார்த்துங்க. மற்றபடி எல்லா நாளுமே நல்ல நாள் தான், பயப்பட தேவையில்லை. மீண்டும் உங்களை அடுத்த நிமிஷம் சந்திக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.